அவங்க சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு குட்டி குக்கிங் விலாக், என்னென்னா பன்னீர் டிக்கா. ஹர்ஷும் வந்து ரொம்ப போர் அடிக்குதுமா, ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னை உட்காரவே விட மாட்டேங்கிறா. எனக்கும் வந்து போர் அடிக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது. அதனால் வேற என்ன செய்கிறதுன்னு யோசித்தேன். பன்னீர் இருந்தது, பன்னீர் டிக்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பன்னீர் டிக்கா செய்ய போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு பன்னீர் டிக்கா சாப்பிட்டு. நம்ம ஊரில் சாப்பிட்ருக்கேன் நான், இங்கே கனடாவுக்கு வந்து எங்கேயுமே நான் ட்ரை பண்ணல. ஸோ இன்றைக்கி பன்னீர் டிக்கா தான் செய்ய போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். பொறுமையாக வீடியோ எடுக்கலாம், டைம் இல்லை. அப்படியே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு செஞ்சுட்டேன். அப்படியே பார்த்துக்கோங்க நீங்கள். நான் ஒரு கப் அளவுக்கு கெட்டியாக தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி நான் எடுத்துருக்கிறேன், அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஹாஃப் ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய், அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பன்னீர் டிக்காவோட மேரினேட் பண்ணுறதுக்கான ரெசிபி. இதை நல்லா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். சொல்ல மறந்துட்டேன், ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா அப்படியே எல்லாம் கலந்து சாஃப்டாக இதாகிடும் பேஸ்ட் மாதிரி. ஸோ பார்த்திங்களா, இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது வந்து பன்னீர் க்யூப்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகம், நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னோடய முன்னாடி வீடியோலேயே, நான் வந்து கேப்சிகம் யூஸ் பண்ணுறத விட நம்ம ஊர் மிளகா பஜ்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிளகா தான் நான் யூஸ் பண்ணுறது. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு என்னமோ கேப்சிகம் டேஸ்ட்டை விட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கேப்சிகம் யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது க்ரீன் பெப்பர் அந்த மாதிரி. நான் வந்து இது தான் யூஸ் பண்ணுறேன், இங்கே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா வெங்காயம், அந்த க்ரீன் பெப்பர், அதுக்கப்புறம் இதை நம்ம பன்னீர் எல்லாமே சூப்பராக மேரினேட் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் உப்பு பிடிக்கும் அது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த உடன் ஸ்கியூவர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த உடன் ஸ்கியூவர்ஸில் அப்படியே நம்ம ஓவனாக அப்படியே மாட்டி மாட்டி விடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பன்னீர் க்யூப் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம் அப்படி நான் குத்துறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் பன்னீர் அந்த மாதிரி. தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தயிர் நல்லா கெட்டியாக தான் எடுத்தேன் நான், அதுவே வந்து எவ்வளோ தண்ணியாகிடுச்சு பாருங்கள். அதனால் எப்போவுமே நல்லா திக்காக இருக்கிற தயிரை எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து ஒழுகாது உங்களுக்கு. இல்லைன்னா அப்படியே ஒழுகி ஒழுகி எல்லாமே இறங்கிடும் கீழே தவால. அதுக்கப்புறம் வெறும் பன்னீரும் வெங்காயம் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இப்போது எல்லாத்தையும் அந்த ஸ்கியூவர்ஸில் போட்டுட்டேன். இப்போ இதை வந்து நீங்கள் தவாவில் போடுறதுனாலும் போடலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்ககிட்ட அவன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவன்லேயும் வச்சுட்டு செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி தவாவில் தான் செய்கிறேன், ஏன்னா அவனில் செஞ்சால் கொஞ்சம் டைம் எடுக்கும், தவானால் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும், டைரெக்டாக ஹீட் பண்ணுறதுனால சீக்கிரமாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டேன். உங்ககிட்ட க்ரில் பேன் இருந்தால் க்ரில் பேன் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட க்ரில் பேன் இல்லை, நான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் மறந்து போயிடுறேன் கடைக்கு போகும்போது. ஸோ இந்த மாதிரி பேனில் போட்டுக்கோங்க. க்ரில் பேன் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், அதில் வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் அழகாக வரும், அது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இந்த எல்லா பக்கமும் நான் இப்போ அதே மாதிரி 4 பக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சே செய்யுங்க, இல்லைனா ரொம்ப தீஞ்சிடும். ஸோ 4 பக்கமும் வச்சுட்டு நல்லா வேகணும், நல்லா வேக விடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆனால் சீக்கிரம் ஆகிடும். பன்னீர் வந்து யூஸ்வலாகவே வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி அப்படியே போடுங்க. வேணும்னா லைட்டாக நீங்கள் ட்ரிசில் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆயில் மேலே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ 4 பக்கமும் நல்லா வந்து நம்ம பன்னீர் டிக்கா வந்து வெந்துருச்சு, வெந்து இப்போ ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஒரு சிலர் வந்து கலர் பவுடர் போடுவாங்க, கூடவே ஆட் பண்ணிப்பாங்க, நல்லா ரெட்டிஷாக நல்லா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலராக காட்டுறதுக்கு. பட் இதுவே கலர் நல்லா தான் இருக்குது, ஃபுட் கலர்ஸ் நம்ம அனாவசியமாக எதுக்கும் சேர்க்க வேண்டாம். இது வந்து க்ரீன் சட்னி. இந்த க்ரீன் சட்னி வந்து கொத்தமல்லி புதினா இது போட்டு செய்கிறது, நல்லா வந்து அப்பிடைசருக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த மாதிரி பன்னீர் டிக்கா, சிக்கன் டிக்கா இதுக்கெல்லாம் வந்து நல்ல காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஆக்சுவலாக இந்த ரெசிபி நான் போடலை, ஏன்னா இது ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருந்தேன், அது ஃப்ரிட்ஜில் இருந்தபடியே அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ அஷு செம பசியில் இருக்கிறா, அவளுக்கு பொறுமையே இல்லை, செய்யும் போதே வந்து வந்து நாலஞ்சு வாட்டி வந்து வந்து கேட்டு கேட்டு போயிட்டா ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா அவள், நீங்கள் நினச்சிருப்பீங்க எது சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு, சட்னி உண்மையாகவே இல்லை. அவள் சில நேரம் வீட்டில் நான் சமைக்கிறதுல நிறைய குறையும் சொல்லுவாள். ஸோ இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், நான் இப்படியே விட்டேன்னு சொன்னால் அநேகமாக முடிஞ்சிடும், அதனால் நான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் பாய்.